சித்தார்த்த அவர்களே, நீங்க மதுரை விமான நிலையத்துல போய் துணை ராணுவ வீரர்கள் உங்களை வந்துட்டு இந்தியில பேசி துன்புறுத்துறேன்னு சொல்றீங்க. நீங்க ஆங்கிலத்துல பேச சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல, துணை ராணுவ படைய, ஒரு இந்திய துணை ராணுவ படைய ஆங்கிலத்துல பேசுங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரும் நான் கேக்குறேன். நீ ஆங்கிலத்துல எங்களை பேச சொல்ற, நான் உங்கள்ட்ட ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல பேசணும்? அரை மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் சந்தேகத்துல உன நிக்க வச்சா நின்னுதான் ஆகணும். நீ போய் காமி, அங்க இருந்து ஒரட்டு எட்டு வச்சு காமி, ஒரட்டு நான் போய் காமிக்கிறேன்னு போக முடியாது உன்னால. சித்தார்த்தின் குரல் என்பது தனிப்பட்ட சித்தார்த்தின் குரல் கிடையாது, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டினுடைய கொள்கை முடிவு. அத வெறுமனே தேசப்பற்றுடைய ஒரு இராணுவ வீரர் அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பேச வைப்பதன் மூலியமாக தேசப்பற்று, அதுவும் இராணுவ வீரர்கள்லாம் எல்லையில் இருப்பவர்கள், அவர்களை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, அவர்கள் சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு போலியான பின்பத்தை இவர்கள் தொடர்ச்சியாக கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு பற்று உங்களுக்கு அப்படின்னா உங்க பென்ஷனை எல்லாத்தையும் புடுங்கிட்டு உங்களுக்கு சராசரியாக தரக்கூடிய குறைந்தபட்ச ஊட்டச்சத்து மிகுந்த உணவை கூட கொடுக்காம உங்களுடைய வயிற்றில் அடித்தவர் பிரதமர் மோடி, பாஜக அவங்கள பார்த்து கேள்வி கேட்காம இங்கே வந்து சித்தார்த்துக்கு எதிராக அவர் பொங்கிட்டு இருக்கார். இந்த நபர் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர் கிடையாது. இவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்றும் பிரபலமான அக்கௌண்ட் கிடையாது, அவருக்கு யூடியூப் சேனல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் வெளியிடக்கூடிய வீடியோ எப்படி வைரல் ஆகுது அப்படின்னா, அவர்கிட்ட யாரோ வீடியோ பேசி வாங்கி அவங்க வைரல் ஆக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் தான் அந்த நபரை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி அவரிடம் வீடியோ வாங்கி அதை வைரலாக்கக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் தான் செய்யுது. சின்ன வயசுலேருந்து ஜனகண மனகண சொல்லி நம்ம வளர்ந்தனால இந்தியா தேசப்பற்று இராணுவ வீரர்கள் அப்படின்னா சென்டிமெண்டா மக்களை ஏமாத்திடலாம், மக்களை முட்டாளாக்கிடலாம் அப்படிங்கறத இவருடைய ஸ்ட்ராட்டஜி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் தேவாபாஸ்கர். இன்றைய நேர்காணலில் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தைச் சேர்ந்த தோழர் மனோஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். சமீபத்தில் நடிகர் சித்தார்த்தினுடைய ட்வீட் ஒன்று பார்த்துருப்பீங்க. அவருடைய வயதான பெற்றோர்களை வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் இல்ட்ரேட் பண்ணிட்டாங்க, ரொம்ப நேரம் எங்களை நிக்க வச்சுட்டாங்க, வீட்டு பர்ஸ்ல இருந்ததெல்லாம் வெளியே எடுக்க வச்சுட்டாங்க, தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பேசணும், அவங்களுக்கு வேற மொழி புரியல, ஹிந்தியில பேச சொல்லி கம்பல் பண்ணாங்க, இங்கிலீஷ்ல பேசினா அதுக்கு ஆன்சர் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை சித்தார்த்த முன் வச்சிருந்திருந்தாரு. இது பலரும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க, குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்ல பயணம் பண்ற தென்னிந்திய தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உட்பட பலரும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக ஹிந்தி திணிப்பு அங்க நடக்குது, நம்ம பேசினாலும் அவங்களுக்கு வேற மொழி புரிய மாட்டேங்குது, நம்மளையும் இந்த மாதிரியான ஹிந்தியில பேசுறதை நம்ம ரொம்ப கம்பல் பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதையும் தான் சித்தார்த்தும் முன் வச்சிருந்தார், தன்னுடைய பெற்றோர்கள் ஹராஸ் செய்யப்பட்டிருக்காங்க சிஆர்பிஎஃப் வீரரால் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை. அது தொடர்பாக இன்னொரு ராணுவ வீரர் ஒருத்தர் அவரை கண்டித்து மிகவும் காத்திரமான ஒரு வீடியோ எல்லாம் ஒன்று வெளியிட்டிருந்தாரு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. முதல்ல தொடர்ச்சியாக நடக்கிற இந்த ஹிந்தி இம்போசிஷன், 75 வருடங்கள் ஆயிடுத்து சுதந்திரம் அடைந்து, பலகட்ட போராட்டத்தை தமிழகம் முன்னெடுத்துருச்சு, பட் இருந்தாலும் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்றது பல்வேறு வடிவங்களை தொடர்ந்துட்டு இருக்கு. அதற்கு ரியாக்ட் செய்யற நபரை ராணுவ வீரர், அவரும் தமிழகத்தை சேர்ந்தவர் தான், அவர் கடுமையாக ரியாக்டும் பண்ணியிருந்தாரு. அதை வலதுசாரி ஊடகங்கள் எல்லாரும் கொண்டாடிட்டும் இருந்தாங்க, இப்படிதான் சித்தார்த்துக்கு தக்க பாடத்தை புகட்டணும்ன்ற குற்றச்சாட்டுலாம் முன் வச்சிருந்தாங்க. நடந்த நிகழ்வுகளை என்னவா பாக்குறீங்க நீங்க? இல்ல, இது இந்தியத்தின் மும்மொழி கொள்கைக்கும் தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கைக்கும் நடக்கக்கூடிய போர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக தமிழகம் மட்டும்தான் இந்தி தேசிய மொழி கிடையாது, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள் தமிழர்கள், பஞ்சாபில் வாழக்கூடியவர்கள் பஞ்சாபிகள், பீகாரில் வாழக்கூடியவர்கள் பீகாரிகள், இப்படி ஒவ்வொருவருக்குமே ஒரு தனித்த மொழி இருக்கும்போது நீங்க சம்பந்தமே இல்லாம இந்திய கொண்டு வந்து எங்கள் மீது திணிப்பது என்பது தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தமிழகம் இன்றைக்கு நேற்றைக்கெல்லாம் 70-80 ஆண்டுகளாக எதிர்த்து கொண்டு வருகிறது. ஆக அந்த சண்டையானது இன்னும் முடியல அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக அவர்களுடைய நோக்கம் என்பது இந்தியை நாங்க எப்படியாச்சும் திணிச்சுதான் தீருவோம், நீங்க எத்தனை வருடம் வேணா சண்டை போடுங்க, எங்களுடைய அஜெண்டா இதுதான்.
இந்த அஜெண்டாவை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் வேலையைத்தான் செய்வோம் அப்படிங்கிறத தான் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசானது செய்துட்டு நீங்க இதே காங்கிரஸ் இருந்த காலகட்டத்திலும் இதே அரசியலைத்தான் நம்ம எதிர்கொண்டிருக்க முடியும். ஆக காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அங்க பாஜக இருந்தாலும் சரி, புதுசா ஒரு தேர்ட் பார்ட்டி எமர்ஜ் ஆகி அங்க ஆட்சியில போய் உட்கார்ந்தாலும் சரி, அத்தனை பேருமே இந்தி திணிப்பை தான் செய்வார்கள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதற்கு முதல்ல இந்தியாவின் பூகோள அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இந்திய திணிக்கிறவங்களுக்கு மட்டும் இந்தி மீதெல்லாம் பாசம்லாம் கிடையாது. அவர்களுடைய நோக்கம் என்பது இங்கே தேசிய இனங்கள்னு இருக்கக்கூடாது. நீங்க தமிழருங்கிற அடையாளம் இருக்கிறனால தானே நாங்க தமிழர்கள், எங்க நாடு தமிழ்நாடுன்னு பேசுறீங்க. அதுவே நீங்க இந்தி மொழியை பேசிக்கொண்டு உங்களை இந்திக்காரங்களா மாத்திட்டா உங்களுடைய தேசிய இன அடையாளமானதை நாங்கள் இழக்க செய்வோம் அப்படிங்கிறதான் அவர்களுடைய நோக்கம். அதற்கு இன்றைக்கு ஹிந்தியை தூக்கிட்டு வராங்க. ஆக முழு அவர் நீங்க ஒருவேளை தமிழ்நாட்டுல ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோம், தமிழ்நாட்டுல கேரளால கர்நாடகால எல்லா இடங்களுமே இந்திய ஆதிக்கத்தால் நிறைந்து விட்டது அப்படிங்கிற சூழல் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு வருமானால் அதற்கு அடுத்த கட்டமாக ஓவர் நைட்ல ஹிந்தி இருந்த இடத்தில் இனி சமஸ்கிருதம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஓவர் நைட்ல சமஸ்கிருதத்தை கொண்டு உட்கார வைப்பாங்க. ஆக அவருடைய நோக்கம் என்பது இறுதியாக சமஸ்கிருதத்தை அரியணையில் ஏற்ற செய்ய வேண்டும் அப்படிங்கறது மட்டும்தான். நீங்க இப்போ நேத்து வந்த ஒரு நாடாளுமன்ற விவாதத்துல கூடங்க நீங்க சமஸ்கிருதத்துக்கு இத்தனை கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு, அதுவே தமிழுக்கு மிக சொற்பமான தொகை தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்றிய அமைச்சரே நேற்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆக யாருமே பேசப்படாத சமஸ்கிருதத்தை இவர்கள் 1000 கோடியை கொட்டி பாதுகாக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருதுன்னா, இதை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றும் போது அவர்களுக்கு சமஸ்கிருதத்தை அனைவரும் மீதும் திணிப்பதற்கு தேவை. ஆக அதற்காக தான் அந்த சமஸ்கிருதத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்க. இப்ப நம்ம சித்தார்த் இஷ்யூக்கு வருவோம். நீங்க சித்தார்த் ஒரு ஊர் அறிந்த செலிபிரிட்டி. ஆக அவர் சொன்ன காரணத்தால் இன்றைக்கு இது பேசும் பொருளா மாறி இருக்கு. மற்றபடி சித்தார்த் போல தினம் தினம் எத்தனையோ பேர் இதை அனுபவிக்கலாம். நீங்க இங்கிலீஷ் தெரியாத, தமிழ் தெரியாத, ஹிந்தி மட்டுமே தெரிந்து கொண்டு அங்க வந்து நிற்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்களால் தமிழர்களும் மலையாளிகளும் கன்னடர்களும் இன்னும் எண்ணற்ற தேசிய இனங்கள் தினம் தினம் பாதிப்புக்கு உள்ளாகலாம். ஆக இதை நாம் முதல்ல பேசும் பொருளா மாற்ற வேண்டியது. நீங்க சுட்டி காட்டினது போல அந்த இராணுவ வீரர் பேசினாரு அப்படிங்கிறத சொன்னீங்க, நானும் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். அந்த நபர் ஒரு பாஜகவின் நபர் அப்படிங்கிறது இன்றைக்கு அம்பலமாயிருச்சு. அந்த நபர் அண்ணாமலையோட நின்று போட்டோ எடுத்திருக்காரு, இன்னும் பல பாஜக பிரபலங்களோட நின்று போட்டோ எடுத்திருக்காரு. அந்த நபரை யார் பேச வைத்தது அப்படிங்கிறத நம்மால் எளிதில யூகிக்க முடியும். அந்த நபருக்கே வருவோம். அந்த நபர் என்னங்கிறாரு, பிரிட்டிஷ்காரரோட இங்கிலீஷ் மொழியை நாங்க எதுக்கு பேசணும், நீங்க எப்படி அந்த சிஆர்பிஎஃப் வீரர் இங்கிலீஷ்ல பேச சொல்லலாம் அப்படிங்கிறார். சித்தார்த் எதிர்பார்ப்பது அவரிடமிருந்து ஆங்கிலத்தை கிடையாது, எனக்கு தெரிந்த மொழியை நீ பேச வேண்டும் அப்படிங்கிறதா சித்தார்த்தனுடைய எதிர்பார்ப்பு. அப்படின்னா சித்தார்த்துக்கு முதல்ல தெரிந்த மொழியானது தமிழ் தான். அவர் ஒரு வடநாட்டுக்காரனை பார்த்து தமிழ் பேசு, உனக்கு தமிழ் தெரியணும் சொல்றது தான் அராஜகமா முடியலாம். ஆக அதன் காரணமாக தான் சித்தார்த் கொஞ்சம் மேல போய் உனக்கும் இல்லாத எனக்கும் இல்லாத பொதுமொழியான இங்கிலீஷ் பேசுனா நானும் புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கறக்காக தான் ஆங்கிலத்தில் பேச சொல்லி சித்தார்த் கேட்டிருக்கார். இது எப்படி லிங்க் பண்றாங்க பாருங்க, என்னமோ ஹிந்தி வந்து நம்முடைய மொழி போலவோ ஆங்கிலம் தான் வெளியிலிருந்து வந்த மொழி போலவோ, நம்மை பொறுத்த வரைக்குமே ஹிந்தியும் நமக்கு அந்நியமான மொழி தான், அதே போலதான் ஆங்கிலமும். ஆனா ஆங்கிலம் ஒரு பொதுமொழி. ஏன்னா நான் முன்னரே குறிப்பிட்டது போல இங்க எத்தனையோ தேசிய இனங்கள் வாழ்றாங்க. எந்த தேசிய இனங்களுக்குமே ஆங்கிலம் தாய்மொழி கிடையாது. ஆக அதன் காரணமாக உதாரணத்துக்கு இங்க ஒரு போட்டி தேர்வு, நீங்க ஒரு பீகாரி அல்லது ஒரு இந்தி பெல்ட்டை சேர்ந்தவர், நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், ரெண்டு பேருமே ஆங்கிலம் இல்லாம ஹிந்தியில ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றோம் வைங்களேன். ஹிந்தி பெல்ட்டை தாய்மொழியாக கொண்ட நீங்க பிறந்ததிலிருந்தே ஹிந்திய பேசி வளர்ந்துருப்பீங்க. ஆக உங்களால் அந்த தேர்வை மிக எளிமையாக எதிர்கொள்ள முடியும். ஆனா என்னால் அதை எதிர்கொள்ள முடியாது. எனக்கு ஹிந்தியே தெரிந்திருந்தாலும், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எனக்கு ஹிந்தி எப்படி தெரிஞ்சிருக்கலாம்னா, ஸ்கூல் லெவல்ல ஹிந்தி ஒரு மொழியாக நான் கத்துருக்கலாம், அவ்வளவுதான். ஆக ஹிந்திய ஒரு மொழியாக கத்துக்கொண்டு உள்ள என்னால் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவரோடு போட்டி போட முடியாது. ஆக அப்பதான் நம்ம என்ன சொல்றோம், ஏப்பா ஏ மொழியிலேயே நீ எழுத வேண்டாம், உன்னை தமிழ்ல எழுதுன்னு சொன்னா நான் ஆதிக்கம் செலுத்துவேன், நீ பின்னடைவை சந்திச்சிருவே.
அதே மாதிரி ஹிந்தி எழுதணும்னா நான் பின்னடைவு சந்திச்சிருவேன். ரெண்டு பேர்த்தோட மொழியும் வேண்டாம், வா பொதுவான மொழியில போட்டி போடுவோம். இங்கிலீஷ் உனக்கும் தாய்மொழி கிடையாது, எனக்கும் தாய்மொழி கிடையாது, அதுல போட்டி போடுவோவா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம கூப்பிடுறோம். அதே போலதான் நீங்க வேற ஏதோ மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நபர் ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பதும் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான். அதுவும் தமிழ்நாடு போல இருமொழி கொள்கை கொண்ட மாநிலத்திற்குள் ஒருவர் வருகிறார்னா அவருக்கு இங்க வந்து தமிழ் கத்துக்கிற கூட சில காலங்கள் பிடிக்கலாம். ஆனா இங்கிலீஷுங்கிறது பொதுவான மொழி, இங்கிலீஷ் அவங்க ஸ்கூல் படிக்கிறப்பவும் படிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்கலாம். ஆக அந்த மொழியில நீ பேசுனா எனக்கும் புரியும், உனக்கும் சொல்றதுக்கு எளிமையா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கிலீஷை நம்ம எதிர்பார்க்கிறோம். இதை சொல்லக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரருக்கு பெரிய தேசப்பற்று போலவும் நீங்க அது அவ்வளவு பற்று உங்களுக்கு அப்படின்னா உங்க பென்ஷனை எல்லாத்தையும் புடுங்கிட்டு உங்களுக்கு சராசரியாக தரக்கூடிய குறைந்தபட்ச ஊட்டச்சத்து மிகுந்த உணவை கூட கொடுக்காம உங்களுடைய வயிற்றில் அடித்தவர் பிரதமர் மோடி பாஜக, அவங்கள பார்த்து கேள்வி கேட்காம இங்கே வந்து சித்தார்த்துக்கு எதிராக அவர் பொங்கிட்டு இருக்கார். முதல்ல அவர் சிஆர்பிஎஃப் வீரரா அப்படின்னு நம்ம முழுவதும் ஆய்வுக்குட்படுத்த வேண்டியது இருக்கு. நீங்க அவர் உண்மையிலேயே சிஆர்பிஎஃப்ல பணியாற்றி இருக்காரா அல்லது என்ன வேலை செய்தாரா அப்படிங்கிறது அதுவும் ஆய்வுக்குட்படுத்தணும், அது ஒரு பக்கம். ஆக நீங்க என்னன்னா இது போன்ற நபர்களை பேச வைத்து சித்தார்த்தின் குரல் என்பது தனிப்பட்ட சித்தார்த்தின் குரல் கிடையாது, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டினுடைய கொள்கை முடிவு. அத வெறுமனே தேசப்பற்றுடைய ஒரு இராணுவ வீரரு அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பேச வைப்பதன் மூலியமாக தேசப்பற்று, அதுவும் இராணுவ வீரர்கள்லாம் எல்லையில் இருப்பவர்கள், அவர்களை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, அவர்கள் சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு போலியான பின்பத்தை இவர்கள் தொடர்ச்சியாக கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இங்க இராணுவ வீரர் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஏத்துக்கணுமா? அவரு சம்பளத்துக்கு தானே வேலைக்கு போனாரு, எனக்கு சம்பளமே வேண்டாங்க, நான் நாட்டினுடைய எல்லையில போய் பாதுகாக்கிறதா என்னுடைய வாழ்நாள் லட்சியம்னா போறாங்க. ஒரு 5 மாசம் சம்பளத்தை கட் பண்ணியிருக்கேன் இராணுவ வீரத்துக்கெல்லாம், எல்லாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஆக தேசப்பற்றுக்காக தானே இந்த வேலையை செய்ய வந்திருக்கேன், ஆக நான் ரிட்டையர்ட் ஆன பின்னர் எனக்கான எந்த சலுகையும் வேண்டாம், அப்படி நான் சலுகையை எதிர்பார்த்து நான் நின்றேன்னா அது என்னுடைய தேசப்பற்றுக்கே இழுக்காக போய் முடியும் அப்படின்னு இந்த தேசப்பற்றவர்கள்லாம் சொல்லுவாங்களா? இது சும்மா நம்ம ஊரை ஏமாத்துறதுதாங்க. நீங்க சின்ன வயசுலேருந்து ஜனகண மனகண சொல்லி நம்ம வளர்ந்தனால இந்தியா தேசப்பற்று இராணுவ வீரர்கள் அப்படின்னா சென்டிமெண்டா மக்களை ஏமாத்திடலாம், மக்களை முட்டாளாக்கிடலாம் அப்படிங்கறதா இவருடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படிதான் நீங்க அந்த இராணுவ வீரர்கள் இல்ல ஒரு முறையும் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருந்தாரு திருமாவளவன் அவர்கள் தனி தமிழ்நாடும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருந்தாரு. உடனடியாக அதற்கு அவர் ரியாக்ஷன் இருந்தார், அதே இதே பர்டிகுலர் சிஆர்பிஎஃப் வீரர் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. உடனடியாக திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒருமையிலாம் விமர்சிச்சிருந்தாரு, தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல ஈடுபட்டு இருந்தார் திருமாவளவன் மீது. அதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அவருக்கு கால் பண்ணாங்க, அது ஒரு நபர் வந்து கட்சியில இருந்து நீக்கவும் பட்டிருக்காரு, அவர் பொறுப்புகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. சோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு அரசியல் அதுல ஒரு கருத்தை ஒரு தலைவர் முன்வைக்கிறார், அதற்கு எதிராக இவர் பேசினாரு. உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் இருந்து ரியாக்ட் பண்ணாங்க, அதற்கு பாஜக வந்து ஆதரவு கொடுத்தது, பாஜக வந்து அந்த வீரருக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னது. தொடர்ச்சியாக இந்த குறிப்பிட்ட சிஆர்பிஎஃப் நபர் வந்து தலையிட்டுட்டே இருக்காரு, குறிப்பா வலதுசாரி அமைப்புகள் முன்வைக்கிற அந்த கோரிக்கையை பேசுகிற ஒரு நபரா இருக்காரு, இங்க இருக்கிற மற்ற அமைப்புகளுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் முதல்ல அந்த அவருடைய பணியினுடைய அடிப்படையில் இதெல்லாம் பண்ணலாமா முதல்ல அவரு? அண்ட் தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகளை என்னவா பாக்குறீங்க? இல்ல அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க அவர் முதல் சிஆர்பிஎஃப் வீரராங்கிறதே கிராஸ் செக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு. ஏன்னா பொதுவா நீங்க போலீஸ் லெவல்லையோ இல்ல இராணுவ லெவல்லையோ இருக்கக்கூடியவங்க நேரடி அரசியல்ல எந்த கருத்தும் தெரிவிக்க கூடாது அப்படிங்கறது அடிப்படை விதி. அதனாலதான் நான் இன்சிஸ்ட் பண்ண இவர் முதல்ல சிஆர்பிஎஃப் வீரரான ஒரு கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒருவேளை ஒரு காலத்துல இருந்துட்டு இப்ப வந்து கமலாலயத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரா என்னங்கிறது நமக்கு தெரியல, அதுல முதல்ல நம்ம கிராஸ் செக் பண்ணோம். எல்லாத்தையும் தாண்டிங்க, இந்த நபர் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர் கிடையாது. இவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்றும் பிரபலமான அக்கௌண்ட் கிடையாது, அவருக்கு யூடியூப் சேனல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் வெளியிடக்கூடிய வீடியோ எப்படி வைரல் ஆகுது அப்படின்னா அவர்கிட்ட யாரோ வீடியோ பேசி வாங்கி அவங்க வைரல் ஆக்குறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் தான் அந்த நபரை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி அவரிடம் வீடியோ வாங்கி அதை வைரலாக்கக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் தான் செய்யுது அப்படின்னு தான் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்.
ஆக அந்த வகையில் இந்த நபரை சிஆர்பிஎஃப் வீரர் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தக்கூடாது. மாறாக சங்கி கூட்டத்திற்கு துணை போகக்கூடிய இன்னொரு சங்கி அப்படின்னு அவர் அடையாளப்படுத்தும். அது சிஆர்பிஎஃப் வீரர்னா அவரு நீங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவர் சொன்னா பொதுவா இருக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி இவர் ஒரு சங்கி அப்படிங்கிற அடையாளத்தை தான் நம்ம இவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. மக்கள் என்னவா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை? நீங்க தொடக்கத்திலே சொல்லியிருந்தீங்க ராணுவ வீரர் அல்ல தேசப்பற்று அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மக்களை வந்து சென்டிமெண்டா அவங்கள ரீச் அவுட் ஆகிற ஒரு விஷயம். மக்கள் வந்து பெரிதாக இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை டச் பண்ணும்போது அவங்க கேள்விதான் எழுப்ப மாட்டாங்க, அதை அப்படி எடுத்துப்பாங்கன்ற சொல்லியிருந்தீங்க. அப்போ மக்கள் என்னவா இதை புரிஞ்சுக்கணும், எப்படி இதை அனலைஸ் பண்ணணும்? அதான் இந்த நம்பர் இன்சிஸ்ட் பண்றது, ஆங்கிலம் நமக்கு அந்நியமான மொழி, இந்தி நம் நாட்டுடையினுடைய மொழி அப்படின்னு தான் அவர் தொடர்ச்சியா பேசுறார். ஆக இதை கேட்டு கன்வின்ஸ் ஆகக்கூடிய நம்மவர்கள் என்ன யோசிக்கணும்னா, நமக்கு இங்கிலீஷும் அந்நிய மொழி தான், அதே போல அதை விட அந்நிய மொழி ஹிந்தி. ஏன்னா ஹிந்தினால் நமக்கு எந்த வித பயனும் ஏற்பட்டது கிடையாது, மாறாக ஆங்கிலத்தை கற்றதால் தான் இந்த நூற்றாண்டின் இன்றைய தலைமுறையானது ஐடி உலகத்திற்குள் தமிழர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் ஆங்கிலம் கற்றனால் தான். ஹிந்தியினால நமக்கு ஒரு பயனும் கிடையாது. ஒருவேளை நம்ம ஹிந்தி கத்திருந்தா தமிழர்கள் பீகாரியை விட உத்தரப்பிரதேசத்தை விட இன்னும் பின்னான நிலைக்கு தான் நாம் தள்ளப்பட்டிருப்போம். அப்படின்னா ஹிந்தி நம்முடைய மொழி, ஆங்கிலம் நமக்கு தேவையில்லாத மொழி அப்படிங்கிற இந்த சென்டிமெண்டில் வீழாம ஹிந்தினால் நமக்கு எந்தவித பயனும் கிடையாது, பயன் இல்லைங்கிறதையும் தாண்டிங்க ஹிந்தியை இவர்கள் தூக்கி கொண்டு வருவது நம்முடைய தேசிய அடையாளத்தை அழிக்கும் வேலை. ஆக அதை தமிழர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்வோமா அப்படின்னு தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஆக அந்த வகையில் தமிழ் நமக்கு பிரதானம், அதை தாண்டி வேற யாருக்கும் தாய்மொழியாக இல்லாத, இந்தியாவை பொறுத்தவரை சொல்றேன், இந்தியாவில் வேற எந்த தேசிய இனத்துக்கும் தாய்மொழி இல்லாத பொதுவான மொழியான ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது என்பது தமிழர்களுக்கான உலகளாவிய பார்வை கொடுப்பதற்கு அது மிகச்சிறந்த வழி. ஆக தமிழை நம்மொழியாகவும் நம்முடைய துணை மொழியாக ஆங்கிலத்தை வைத்துக் கொள்வதில் எந்தவித சிக்கலும் கிடையாது. இதில் ஹிந்தி வருவது தான் நமக்கு சிக்கல். ஹிந்தினால் நமக்கு பிரயோஜனமும் கிடையாது, ஹிந்தி இங்கே வருவதால் நம்முடைய அடையாளங்கள் தான் அழிக்கப்படும் அப்படின்னு நம்ம அவர்கள் முதல்ல யோசிச்சு பார்க்கணும்னு கேட்டுக்கொள்ள. அரசு என்ன பண்ணணும், தமிழக அரசு இந்த சிஆர்பிஎஃப் குறித்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும்? ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை உரிமையில பேசியிருக்காரு. தொடர்ச்சியாக இங்க நடக்கிற விஷயத்துல ஒரு அரசியல் கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக தெரிவிச்சுட்டே வராரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியல. அரசு என்ன பண்ணணும், என்ன நடவடிக்கை எடுக்கப்படணும்? இல்ல, அது அரசுனா தமிழக அரசு இதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சிஆர்பிஎஃப் வீரர்னா ஒன்றிய அரசு பதவி அது. ஆக ஒரு ஒன்றிய அரசு பதவியில் உட்கார்ந்து கொண்டு இது போன்ற அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது பாஜக தான். ஆனா இந்த நபரை பேச வைப்பதே பாஜக அப்படிங்கும் போது இந்த நபர் மீதான எந்தவித துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே சொல்லலாம். ஆக முதல்ல இந்த நபருடைய வீடியோ இங்க எதிர்காலத்துல வந்தா இந்த நபர் யாருக்கானவர் அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா இந்த நபர் ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலை எதிர்காலத்தில் மாறிடுவார். ஆக அதற்கான வேலையை நம்ம அவர்கள் இங்கே செய்யணும்னு தான் கேட்டுக்கொள்ள விரும்புறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு முக்கியமான விவகாரம், இதுல கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.